ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணையின் இல்லத்தில் நடப்பதை பற்றி உன்னிடம் கூற வந்திருக்கிறேன். உன் துணையின் இல்லம் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று உன்னிடம் தெரிவிக்க வந்தேன். தங்கமே, என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று எத்தனை நாள் புலம்பி தவித்தாய். நான் இன்னும் கண்ணீரோடு தவிக்கிறேன். அவர்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை நாள் கண்ணீர் வடித்தாய். இப்போது அதற்குண்டான விடைகளை உனக்கு நான் சொல்கிறேன் கேள். இதனால் தான் நான் தாமதித்துக் கொண்டிருந்தேன் இந்த நாளுக்காக. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பல பெண்களின் கண்ணீருக்கு காரணமான உன் துணையின் இல்லம் எப்படி நிம்மதியாக இருக்கும் என்று நீயே முடிவெடுத்துக் கொள்கிறாய். வெளியே பார்ப்பதற்கு வேண்டுமானால் அவர்கள் நடிக்கலாம் நிம்மதியாக இருப்பது போல். ஆனால் அவர்கள் இல்லத்தில் நாலு சுவருக்குள் அவர்கள் அழும் அழுகாட்சியை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் துணையின் இல்லத்தில் இப்போதைய நிலை நிம்மதியை இழந்து இருக்கிறார்கள். அவர்கள் செய்த வினை இப்போது அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒருவரின் கண்ணீருக்கு காரணமானால் அது கொலை பாவத்திற்கு சமம் என்று நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். இப்போது கொலை பாவத்திற்கு சமமான பலனை பெற்று அவர்கள் நிம்மதியின்றி வாழ்ந்து வருகிறார்கள். தங்கமே, அவர்கள் இல்லமே சபிக்கப்பட்ட இல்லமாக மாறப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்தாலே அப்போதே அவர்களில் வாழ்க்கை சபிக்கப்படும் என்று நீ நினைவில் வைத்துக்கொள். அவர்கள் போல் நீயும் மாற வேண்டும் என்று கனவில் கூட நினைத்து விடாதே என் கண்மணியே. உன் எண்ணம் இப்படியே தூய்மையாக இருக்கட்டும். அதில் எந்த மாசும் கலக்காமல் பார்த்துக்கொள் என் கண்மணியே. ஏனென்றால் உன் எண்ணம் இப்படி தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் உனக்குள் நான் இருக்க முடியும் என் கண்மணியே. தங்கமே, இப்போது உன் துணையின் இல்லம் சபிக்கப்பட்ட இடமாக மாறப்பட்டு நிம்மதி இழந்து கண்ணீர் வடித்து தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு துணை போன உன் துணையும் இப்போது அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யாராவது ஒருவராவது புத்திமதி சொல்லி செய்த தவறிலிருந்து தப்பிக்க வைக்கலாம் என்று நினைத்திருந்தால் அவர்கள் குடும்பம் என்று சபிக்கப்பட்டு இருக்காது. ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்த காரியத்தால் இப்போது அனைவருமே சபிக்கப்பட்ட இல்லத்தில் சபிக்கப்பட்ட மனிதர்களாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணியே, இப்போதும் உன் துணைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று காத்திருக்கிறேன். மனதை மாற்றி உன்னுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவரின் மனதில் இருக்கும் கசப்பான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய நினைவுகளை வைத்து மன்னிப்பு கேட்டு எண்ணத்தை தூய்மைப்படுத்தினால் அவருக்கு வாழ்க்கை இனிமையாக மாற்றலாம் என்று உனக்காக நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பையும் அவர் இழந்துவிட்டால் பின்பு என்னை நீ குறை சொல்லக்கூடாது என் செல்லமே. அப்பா சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டாயா? கவனமாக கேட்டுக்கொள் கண்மணியே. வாய்ப்புகள் ஒருமுறை உன் துணைக்கு இப்போதும் கொடுக்கப்படும். அதை தவறவிட்டால் அது என் பொறுப்பு இல்லை என் செல்லமே. கவலைப்பட்டு கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே. வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்று அந்த மாற்றத்தை எதிர்கொண்டு திட மனதாய் எழுந்திரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் நடக்காது. விரைவில் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. கவலையின்றி தைரிய மனதோடு இரு. என்றும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.